நான் ராம்குமார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை வீடியோஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், கார்பரேட் கம்பெனியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஃபெக்டிவாக எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அதை பற்றி தான் என்னோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன குயிக்காக பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஆஃபர் வாங்கிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச அப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க, ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் சைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, அதுக்கு எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அந்த கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ட்ராக்ட் அவங்க சைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் செக்யூரிட்டி. அட்லீஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. அதுதான் இந்த கான்ட்ராக்டில் வந்து பெரிய பெனிஃபிட்டு. பெரும்பாலும் அவங்கள வெளியே உங்களை அனுப்புறதுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்றதுக்காக தான், 2 வருஷத்தில் நீங்கள் வெளியே எந்த வேறு ஆர்கனைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கான்ட்ராக்டில் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாப் செக்யூரிட்டி கான்ட்ராக்ட். ரெண்டாவது, கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க, கான்ட்ராக்ட் அவங்க சைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கம்பெனி சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மினிமம் வந்து ஒரு 30 பேர் இருக்கலாம், 30 பேர் இருந்தாலும் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்க்கணும், வருஷம் வருஷம் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றத வந்து நெட்டில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்படி சின்ன கம்பெனினா வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் போகணும். 2 வருஷம் கான்ட்ராக்ட் சப்மிட் பண்ணுறதுனா, இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் பெரும்பாலும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம், இதுக்கு மேலே வந்து கான்ட்ராக்ட் வந்து எந்த கம்பெனியிலும் நீங்கள் சைன் பண்ணாதீங்க. 2 வருஷம் கழித்து அவங்க கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸாக வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் டேரெக்டாக வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுல வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உங்களை சைன் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ட்ரைனிங்க்கு ஒரு ஆளை வந்து ட்ரைனரை செப்பரேட்டாக போடணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹால் நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு பவர் சப்ளை அது இதுன்னு நிறையா அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் இருந்துக்கிட்டு, அந்த ட்ரைனிங் பீரியட்ல எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதை 2 வருஷத்தில் எடுக்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷம் மேக்ஸிமம்னா தாராளமாக சைன் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷன் எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தாலோ, இல்லை வெல் டிஃபைன்டு பெரிய ஆர்கனைசேஷன்னா நெட்டில் போட்டு பாருங்கள், அதோடய ரெவன்யூ மந்த் இயர் ஆன் இயர் ரெவன்யூ எப்படி இருக்குது, இல்லை குவார்ட்டர்லி என்ன ரெவன்யூ ரிலீஸ் என்ன விட்டுருந்தா கூட எவ்வளோ இன்கம் இருந்த கம்பெனிக்கு அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, இந்த ஆர்கனைசேஷன் ஹெல்த்தியாக இருக்குது ஃபினான்ஷியலாக, அதாவது வருமானம் சார்ந்து இது வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்த்தியாக இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் சைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார், ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணலாமான்ட்டு. கான்ட்ராக்ட் தைரியமாக சைன் பண்ணலாம், ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, 1 வருஷம் 2 வருஷம் தாராளமாக நீங்கள் சைன் பண்ணலாம். 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டீங்க, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மாறிக்கலாம், இல்லை அந்த ஆர்கனைசேஷனே உங்களுக்கு ஓகே, எனக்கு இந்த ஆர்கனைசேஷனே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்குனா நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் கண்டினியூ பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் கான்ட்ராக்ட் எதுக்காகனா, கம்பெனியோட ஸ்டிக், கம்பெனியோட ஒட்டுறதுக்காக தான், ஒரு எம்ப்ளாயி கம்பெனியோட ஒட்டி இருக்கணும், நடுவில் ஏதாவது 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அவர் ஓடிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கான்ட்ராக்ட் விஷயம் போடுறாங்க. ஸோ கான்ட்ராக்டோடைய இதெல்லாம் அட்வான்டேஜஸ், உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. இதுக்கும் மேலே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, இல்லை எனக்கு நர்வஸாக இருக்குது, இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன விஷயம் இருக்குமோ அதெல்லாம் தெரியல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் புலம்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல், நீங்கள் படித்தவங்க, கான்ட்ராக்டை 1-2 தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணணும், இல்லாட்டி டைம் கூட கேட்கலாம், என் ஃபேமிலியோட நான் டிஸ்கஸ் பண்ணி சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து நடுவில் பிரேக் பண்ணிங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட், ஒரு 18,000 அமௌண்ட், இல்லை 25,000 அமௌண்ட், 1 லேக் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி அந்த கான்ட்ராக்டில் டெஃபினட்டாக இருக்கும் ஒரு வேர்டு. அதுக்காக தான் கான்ட்ராக்டு, உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, 6 மாதத்துல நீங்கள் போகிறீங்க வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அந்த ட்ரைனிங் காஸ்ட்டாக திருப்பி தர வேண்டியதாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் நீங்கள் நடுவில் பிரேக் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணி வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹெல்த்தி. 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணலாம். சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க, டைம் கேட்டு படிங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டருந்து கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு படிங்க. ஸோ ரெவன்யூடைய ஆர்கனைசேஷன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் கொலீக் இருந்தாலும் கேளுங்கள்,
இல்லை வெல் டிஃபைன்ட் ஆர்கனைசேஷன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை. கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் ஏதாவது ஒண்டர்ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.